நம்ம இசேவை லாகின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் ஃபில் சீரியஸ் மெத்தட் எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கூடவே காப்பி டேட்டா, லிங்க் செல், செல்லை வந்து எப்படி லிஸ்ட் பாக்ஸாக யூஸ் பண்ணுறது, வேல்யூஸை வந்து எப்படி கன்கார்டினேஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அஞ்சு டைப் ஆஃப் ட்ரிக்கை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ சீரீஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம அந்த செல்லுக்கு பக்கத்தில், அதாவது அந்த செல்லில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை மற்ற செல்லுக்கெல்லாம் ட்ராக் பண்ணி விட்டுட்டு ஃபில் சீரீஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சீரீஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து சிம்பிள் ட்ரிக்கு. ஸோ ஒரு வேளை நீங்கள் தௌசண்ட் கணக்கில் வந்து ரேஞ்சு, அதாவது தௌசண்ட் கணக்கில் வந்து நீங்கள் சீரீஸ் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதாவது ஸ்டார்டிங் செல்லை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒன் அப்படிங்கிற வேல்யூவை என்டர் பண்ணிவிட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் சீரியஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும், அதில் ரோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிருக்கும். அதை காலம்னு மாற்றிட்டு நம்ம ரேஞ்ச் வந்து கொடுக்கணும், அதாவது ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டாப் வேல்யூ வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து நமக்கு அந்த சீரீஸ் வந்து ஓப்பன் ஆகணுமோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வேல்யூஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ தௌசண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா தௌசண்ட் வரைக்கும் நமக்கு சீரீஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இப்போ தௌசண்ட் என்ட்ரி பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வரைக்கும் நமக்கு சீரீஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து காப்பி டேட்டா. ஸோ இந்த டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற வேல்யூஸ், அதாவது ஒரு செல்லில் இருக்கிற வேல்யூஸு, ஃபார்முலா, ஸோ இதெல்லாம் வந்து மற்ற செல்லுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி, ஸோ அதாவது வந்து லைனாக வந்து எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னில் இருந்து பத்து வரைக்கும் வந்து நான் இப்போ சீரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஓப்பன் ஆகலை, அதாவது வந்து அந்த ஃபஸ்ட்டு செல்லை வந்து ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த ஃபில்ல போயிட்டு சீரீஸில் ஸ்டார்டிங் வேல்யூ ஒன்னில் இருந்து டென் வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னா தான் வந்து சீரீஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்டார்டிங் வேல்யூ வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னா வந்து சீரீஸ் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னில் இருந்து டென் வரைக்கும் நமக்கு சீரீஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் இதை ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதாவது டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இதில் அதாவது இந்த காப்பி டேட்டா அப்படிங்கிற காலத்துக்கு நேராக இருக்கிற செல்லில், அதாவது பி த்ரீல வந்து நான் ஃபிஃப்டி ஃபைவ்னு நான் என்டர் பண்ணுறேன். ஸோ இந்த டேட்டா வந்து எனக்கு டென்த்து ரோ வரைக்கும் வந்து வேணும் அப்படிங்கிறப்ப அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு அந்த செல்லுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அந்த ப்ளஸ் சிம்பிளை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் சீரீஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கோ அவ்வளோ சீரீஸ்க்கு வந்து அந்த டேட்டா வந்து காப்பி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து லிங்க் செல். ஸோ இந்த மெத்தட் மூலமாக வந்து ஒரு செல்லில் இருக்கிற வேல்யூவை வந்து இன்னொரு செல்லுக்கு வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கலாம், அதாவது வந்து ஒரு செல்லில் இருக்கிற வேல்யூவை இன்னொரு செல்லுக்கு வந்து நம்ம அசைன் பண்ணி வேல்யூவை டிஸ்பிளே பண்ண வைக்கிறது. ஸோ எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல வந்து செல்லோட வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகணுமோ அந்த செல்லை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். அந்த செல்லை சூஸ் பண்ணிவிட்டு அசைன் பண்ணுற வேல்யூவோட செல்லோட அட்ரஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும், அந்த வேல்யூஸ் வந்து லிங்க் ஆகி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ லிங்க் பண்ண செல்லோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து அந்த வேல்யூஸ் வந்து லிங்க் ஆகிருக்கோ அந்த இடத்துல அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ அந்த ரெண்டு அப்படின்ட்டு இருக்கிறத வந்து, அதாவது பி ஃபோரில் இருக்கிற வேல்யூஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ண உடனே சி டூவில் இருக்கிற வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுனாலும் சரி நம்பர்னாலும் சரி இந்த செல்லில் இருக்கிற வேல்யூஸ் வந்து அந்த செல்லுக்கு வந்து லிங்க் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட் பாக்ஸ். ஒரு செல்லை வந்து எப்படி லிஸ்ட் பாக்ஸாக வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ என்னென்ன லிஸ்ட்டு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை வந்து ஒரு செல்லை வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும். ஒரு காலத்தில் வந்து நம்ம என்ட்ரி பண்ணிக்குவோம். நேம்,
F name, address. So இந்த மாதிரி மூணு டேட்டாவை வந்து நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மூணு டேட்டாவும் எனக்கு வந்து லிஸ்ட் பாக்ஸாக வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ இப்போ டார்கெட் செல்லு, ஸோ எந்த செல்லில் வந்து லிஸ்ட்டு ஓப்பன் ஆகணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே மெனுவில் டேட்டா அப்படிங்கிற மெனுவில் டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் அலோ அப்படிங்கிற ஃபீல்டில் வந்து லிஸ்ட்டு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து சோர்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னரில் ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்போ அந்த டேட்டாவெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து F2ல இருந்து F4 வரைக்கும் இருக்கிற டேட்டாவெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த விண்டோவில் டேபிள் ஃபார்மெட்டில் இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வேல்யூ கன்கார்டினேஷன். அதாவது வந்து ரெண்டு வேல்யூஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஒரு செல்லை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து சிம்பிள் ஃபார்முலா, ஃபார்முலா பாரில் போயிட்டு ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வேல்யூ, அதாவது வந்து C2ல இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆம்பிஷன் D2 அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு வேல்யூ வந்து நமக்கு ப்ளஸ் ஆகி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதற்கான ஃபார்முலாலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எக்ஸலில் வந்து சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான பேசிக் தான் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸல் விபிஎல் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நமது இசேவை லாகின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.